காலை யாழ்ப்பாண சிறைச்சாலைக்கு சென்றது இரண்டு முன்னாள் போராளிகளை பார்வையிடுவதற்காக. இவர்களை அந்த இடத்திலே சென்று பார்த்த பொழுது அந்த சீப் ஜெயிலர் பிரதம சிறைச்சாலை அத்தியட்சர் சொன்னார், 640 பேர் இந்த சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கிளிநொச்சியை சேர்ந்த 640 பேர் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் ரெண்டு பேரும் தான் விடுதலை பிரிவுடைய முன்னாள் உறுப்பினர்கள். அதில் இரண்டு பேருமே அவர்கள் விசிட்டுக்காக வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த சிறைச்சாலையிலே இருக்க வேண்டியவர்கள் அல்ல. ஒருவர் மருத்துவத்துக்காக வந்திருக்கிறார், மற்றவர் 14 நாள் விசிட்டுக்காக வந்திருக்கிறார். மிகுதி இந்த 638 பேரும் கேஜி என்று சொன்னார்கள். எனக்கு விளங்கல என்ன கேஜி என்றா இருந்து. கேரள கஞ்சாவால் வந்திருக்கிறார்கள், குடுபாவித்ததால் வந்திருக்கிறார்கள், வாழ்வெட்டுக்களால் வந்திருக்கிறார்கள், போதை வசு பாவனையால் தான் 600 மேற்பட்டவர்கள் இங்கே இருக்கிறார்கள் சிறையிலே. நான் எனக்கு ஒரு சிறைச்சாலையிலே இருக்கிறவர் தான் தேநீர் கொண்டு வந்து தந்தார். அவர் ஒரு 16 வயசு. அப்பொழுது அந்த சுப்ரமணியா பரிசாக இருக்கிற அலன் அவர்கள் சொன்னார், இவருக்கு 16 வயசு, இவர் இதை பாவித்த காரணத்தால் தான் இங்கே இருக்கிறார். அந்த சிறுவனை இளைஞன் அல்ல அவன், சிறுவனை பார்த்து நான் உண்மையில் இறங்கி போனேன். அதே போல நான் வெளியிலே வருகிற பொழுது அந்த வயசை ஒத்தவர்கள் பலரை நான் அந்த சிறைச்சாலையிலே பார்த்தேன். எங்களுடைய சமூகம் எங்கே செல்லுகிறது? தயவு செய்து நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள். நாங்கள் இதை எவ்வாறு காப்பாற்றப் போகிறோம்? நாங்கள் இன்று பார்க்கிற இந்த கேரள கஞ்சாவுக்கும் நாங்கள் போதை வசுக்கும் எங்களுடைய இனம் இல்லாமல் போகும் ஒரு சூழல் எங்கள் முன்னாலே இருக்கிறது. இன்று கசிப்பினுடைய பாவனை கூட பரவலாக பொலிசாரா கட்டுப்படுத்தக்கூடிய கசிப்பை கூட கட்டுப்படுத்தவில்லை என்றால் காரணம் இனம் அழியட்டும் என்பது அவருடைய நோக்கம். நாங்கள் ஒவ்வொருவரும் விழிப்படைய வேண்டும். இந்த கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு பொருளாதார ரீதியாக வள்ள சுரண்ட ரீதியாக எங்கள் மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இவற்றை எதிர்கொண்டு வாழுகின்ற ஒரு இனமாக, இவற்றுக்கு நாங்கள் முகம் கொடுத்து வெற்றி வருகிற மனிதர்களாக இந்த காலகட்டத்தை வெல்ல வேண்டும்.